வணக்கம் மக்களே. பொதுவாக ஒரு காலகட்டத்தில் சினிமாவில் தான் பார்ட் 1 பார்ட் 2லாம் வந்து வரும். இப்போ இந்த வனிதா விஜயகுமாரோட இன்டர்வியூலையும் பார்ட் 1 பார்ட் 2 வந்து வருது. அது இன்டர்வியூலையாவது பார்ட் 1 பார்ட் 2 நினச்சி சந்தோஷப்படுவோம். ஏன்னா வாழ்க்கையில் தான் வந்து நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4னு போய்கிட்டே வந்திருக்கு. இந்த வடிவேல் படத்தில் சொல்கிற மாதிரி இவன் உனக்கு எத்தனாவது 4வது, அவன் உனக்கு எத்தனாவது 7வது அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி தான் இப்போ இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நடக்கக்கூடிய கூத்தும் கொடுமையெல்லாம் வந்து பார்த்தா இதில் பீட்டர் பால் வந்து ஆனா ஊனா வார்த்தைக்கு வார்த்தை, நான் ஒரு நல்ல அப்பேன், நல்ல ஒரு தகப்பேன், நான் பண்ண வேண்டியெல்லாம் பண்ணேன். அடங்கொய்யாலடி, நல்ல தகப்பேன் நல்ல அப்பேங்கிறத வந்து அடுத்தவங்க சொல்லணும். நீ எப்படி இருக்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் வார்த்தைக்கு வார்த்தை நான் நல்ல அப்பேன், நான் நல்ல தகப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கக்கூடாது. ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து என்ன ஒன்றுனா, இதை மூடிக்கிட்டு இன்டர்வியூ கொடுக்காமல் வந்து இருந்துட்டால் கூட மக்கள் யாரும் இப்போ வந்து கேட்கவும் மாட்டாங்க. இப்போ இது மாதிரி வந்து பார்த்தேன்னா விமர்சனம் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா அவன் வீட்டில் 1008 பிரச்சனை வந்து இருக்கத்தான் வந்து செய்யும். அது எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு நான் ஏன் பிரிஞ்சேன், நான் எதுக்கு இது பண்ணேன் அப்படிங்கிறது மாதிரி வந்து சீனை போடுறது மட்டும் வந்து இல்லாமல், ஆரம்பத்தில் வந்து இவருக்கு குடிக்கிற பழக்கமே வந்து இல்லைன்னு வனிதா சொல்ல, அதுக்கப்புறம் இன்டர்வியூலாம் ஆமாம் நான் குடிச்சிருக்கேன்னு சொல்ல, ஆரம்பத்தில் இவர் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டார், இவர் வந்து ஃபுல்லாக வெஜிடேரியன் வந்து சொல்ல, அதுக்கப்புறம் சிக்கன் வந்து சமைச்சு வந்து ஊட்ட, இது எல்லாமே முன்னுக்கு பின்னா முரணாவும் இவங்க பண்ணக்கூடிய முள்ளமாரித்தனமாக வந்து வந்து இருக்கு. இதில் சில சேனல்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, எலிசபெத் அவங்கள வந்து இன்டர்வியூ எடுக்கிறப்ப சிபிஐ விசாரணையை நோண்டி நோண்டி இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு கேள்வி வந்து யார்கிட்ட வந்து கேட்கணும்னா, இப்போ 4வது புருஷனை வந்து வச்சுட்டு இருக்கக்கூடிய வனிதாட்ட அவ்வளவு கேள்வியை வந்து கேட்கணும். ஆனால் வனிதாட்டை வந்து எவனும் இந்த கேள்வியெல்லாம் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. பாவம் அந்த புள்ள அப்ராணியாக வந்து இருக்கக்கூடிய எலிசபெத்தில் போய் வந்து ஃபுல்லாக 50 கேள்வி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்று. இன்னொரு பக்கம் வந்து என்ன ஒன்றா, இந்த விகடனில் வந்து அவங்க இன்டர்வியூ எடுக்கிறப்ப வந்து கேட்குறாங்க, நீங்கள் முழுக்க முழுக்க எப்படி 40 தையல்னு வந்து சொல்கிறீங்க, அந்த கால்குலேஷனை எங்களுக்கு புரியலை, இது என்ன சிபிஐயை வந்து விசாரணை நடத்தணும் போய் வந்து வனிதாட்டை வந்து கேட்கறேன்னா, எல்லா ஆங்கரும் வந்து பொத்திக்கிட்டு வந்திருக்காங்க, ஏன்னா அடுத்து வந்து திட்டுவாங்களோ வைப்பாங்களோ அப்படின்னு. நியாயம்னு இருக்குது, தர்மம்னு வந்து ஒன்று இருக்குது, அதை பற்றி எவனுமே வந்து பேசவும் வந்து மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், ஒரு போன வாரம் தான் நான் வந்து ஒரு சிங்கிள் மதர், நானும் வந்து ஒரு பெண்ணு அப்படி இப்படின்லாம் எமோஷனலாக சீன் போட்டு வந்து அழுது முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ரொமான்ஸு, அதுக்கப்புறம் இது சர்ச்சையான வந்து பேசுறது, தன்னை பத்தி வந்து எப்பயுமே மக்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறது, அதுக்காக பண்ணக்கூடிய கேடுகட்ட கேவலமான வேலைகள், இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறப்ப காரி வந்து பார்த்தீங்கன்னா துப்பணும் போல தான் வந்து இருக்கு. ஏன்னா ஒரு சமூகத்தில் ஒரு மாடலுங்கிறவங்க நான் எப்போ பார்த்தாலும் வந்து சொல்கிறாங்கல்ல, நான் ஒரு பாப்புலர் ஃபிகர், பாப்புலர் ஃபிகர், நான் ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னு. ஒரு செலிப்ரிட்டியோ பாப்புலர் ஃபிகரோ அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுதாரணமாக இருக்கணும். அப்படி முன்னுதாரணமாக இல்லாட்டினா கூட பரவாயில்ல, கேடுகட்ட கேவலமானதாக வந்து இருந்துடக்கூடாது. ஆனால் இது ரெண்டு இப்போ அப்படி தான் வந்து இருக்குதுங்க. ஏன்னா இந்த மௌனம் பேசியதே படத்தில் சூர்யா ஒரு டைலாக் சொல்லுவாப்பில், ஒருத்தவன் கல்யாணம் ஆகி ரோட்லேயே வந்து எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டியை கொஞ்சிக்கிட்டே வருவாங்க, ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒரு மாதிரி க்ளோஸ் ஆகிட்டு வந்து வர்றப்ப அப்போ கேட்பாப்பில், ஏன்டா எல்லா கருமத்தையும் இங்கேயே முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் வீட்டில் போய் வந்து பெட்ரூமில் என்னடா பண்ணுவீங்கன்னு வந்து கேட்பாங்க. உண்மை அதுதான். ஏன்னா பண்ணக்கூடிய எல்லா கருமத்தையும் இப்போ வந்து உட்காந்துட்டு பப்ளிக்காக பண்ணுறது, இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து யாருக்காக இருந்தாலும் அந்த முத ஒய்ஃபை இந்த தீப்பட்ட காயத்தில் தேல் வந்து கொட்டுறது மாதிரி வெறுப்பேற்ற வந்து வேலை தான். அப்புறமும் என்கிட்ட பணம் கேட்டாங்க பணம் கேட்டாங்க அப்படின்னு பீட்டர் பால்னு சொல்கிறப்ப, அடங்கொய்யால பணம் கேட்டான்னா கொடுத்த ஆகணும். ஏன்னா பிள்ளை வந்து ரெண்டு மூணு பிள்ளையை வந்து பார்த்தோன்னா பெற்று போட்டு அந்த பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் எவன் பின்னாடியோ வந்து பார்த்தனா போயிட்டா எவன் வந்து என்ன பண்ணுவான், அவங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து இருக்குல்ல. ஏன்னா எப்படி வேணாலும் வாழணுங்கிறது வந்து வாழ்க்கை கிடையாதுல, இப்படியும் வந்து வாழணுங்கிற வாழ்க்கை சில விஷயங்கள்லாம் வந்துருக்கும்ல, அது வந்து புரிஞ்சுன்னா தான் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒரு தகப்பனை எப்பயும் வந்து பண்ணிக்கிட்டே வந்திருக்கணுமே, அப்படி எந்ததுமே வந்து பண்ணுறது மாதிரி வந்து இல்லையே. இப்போ அதனால தானே இவ்வளோ தூரம் வந்து பிரச்சனையாகி வந்து இன்னொரு பக்கம் வந்து நிற்குது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், இவங்க அடிக்கக்கூடிய கூத்து மட்டும் வந்து இல்லாமல் கையை பிடிச்சிட்டு கசமுசா பண்ணுறது, அதுக்கப்புறமும் நீங்கள் அடுத்த லெவலில் இயக்குனராக போகணும், பெரிய சர்ச்சை இயக்குனராக வந்து வாங்க, நான் முத முதல்ல சிம்புவை தான் வந்து பேட்டி எடுத்தேன், அவன் பெரிய ஆளாகிட்டான், அதுக்கப்புறம் இன்றைக்கி உங்களை வந்து எடுக்கிறேன், நீங்களும் சர்ச்சை இயக்குனராக வாங்க அப்படின்னோடனே அதுக்கு அந்த ஆள் இல்லை இல்லை நான் நல்ல இயக்குனராக வரணுன்னு ஆசைப்பட்றேன், நல்லதெல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, எப்பயுமே சர்ச்சையாக வந்து ஒரு விஷயம் நடக்கணும், அப்போ தான் நீங்கள் சீக்கிரமாக வந்து பாப்புலர் ஆவீங்க. அதாவது தான் பண்ணக்கூடிய நாதாரித்தனம், முள்ளமாரித்தனம், கேப்மாரித்தனம், முடிச்ச வைக்கத்தனத்தை எல்லாத்தையும் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சொல்லி அவங்களே வந்து கேடுகட்டதனமாக கெடுக்கக்கூடிய ஒரு ஈனத்தனமான செயலை இப்போ தொடர்
தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு வந்து வர்றாங்க வனிதா, விஜயகுமாரும், பீட்டர் பாலும். ஆனால் அந்த இன்டர்வியூ முழுசாக பார்த்துருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், இவங்க பண்ணணுங்கிறது வேணும்னே வந்து பார்த்தோன்னா பண்ணணும் பண்ணுறாங்களா, இல்லை இப்படி பண்ணி பண்ணியே ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மற்றவங்கள சொல்லுவாங்கள்ல இவங்க ஒரு சைக்கோப்பா, சைக்கோத்தனமாக சிலர் வந்து சைபர் புல்லிங்கு அப்படின்லாம் வந்து பேசுவாங்க. ஆனால் நடக்கிறத பார்த்தா எவன் சைக்கோன்னு வந்து உங்களுக்கே வந்து தெரியும், யார் யார் வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது மக்களுக்கு வந்து தெரியும். இந்த இன்டர்வியூ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமா விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் வந்து தாண்டி உங்க ஆள் மனசுல என்ன ஒரு கேள்வி தோணுச்சு அதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.